செங்கோட்டையில் பிரதமர் மோடி கொடியேற்றும் போது கொடி திறக்கப்படாமல் ஒட்டிக்கொண்டது. ஆனால் அதற்குள் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாயுடன் ஒப்பிட்டு அவரது ஆட்சி ஒரு வருடத்தில் கலைந்து விட்டதாக சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்துள்ளது பாஜக வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்களுக்குன்னு ஒரு அடையாளம், அதுவே எங்கள் லட்சியம். வெரண்டானேஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் ஃபார் பேங்கிங் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ். 77வது சுதந்திர தினத்தையொட்டி பிரதமர் மோடி செங்கோட்டையில் தேசிய கொடியேற்றினார். அங்கு வந்தடைந்த பின் நாட்டின் முப்படை வீரர்களின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார். செங்கோட்டையில் 10வது முறையாக கொடியேற்றியதன் மூலம் செங்கோட்டையில் அதிக முறை தேசிய கொடியேற்றிய இந்தியாவின் 3வது பிரதமர் என்ற மன்மோகன் சிங்கின் சாதனையை பிரதமர் மோடி சமன் செய்தார். பிரதமர் கொடியேற்றி முடித்த பின்னர் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. ஆனால் கொடி முழுமையாக திறக்கப்படாமல் ஒட்டி கொண்டிருந்தது. அதற்குள் தேசிய கீதம் இசைக்கப்படவே பிரதமர் தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த சம்பவத்தை 1978 நடந்த சம்பவத்துடன் ஒப்பிட்டு சுப்பிரமணியன் சுவாமி பேசியுள்ளது விவாதத்திற்கு உள்ளாகியுள்ளது. 1978 மொராஜி தேசாய் பிரதமராக இருந்தபோது சுதந்திர தினத்தன்று இதே இடத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக கூறியுள்ளார். அடுத்த ஒரு வருடத்தில் தேசாய் தலைமையிலான அரசு கவிழ்ந்துவிடும் என ஜோசியர்கள் கணித்ததாகவும் அதன்படியே நடந்ததாகவும் கூறியுள்ளார். 1977 நடந்த தேர்தலில் ஜனதா கட்சி கூட்டணி வெற்றி பெற்று மொராஜி தேசாய் பிரதமராக ஆனார். மொராஜி தேசாய் குஜராத் மாநிலம் சூரத் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் 1979 ஆண்டு மொராஜி தேசாய் அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. நாடாளுமன்றத்தில் பலத்தை நிரூபிக்க முடியாத சூழல் வந்த நிலையில் அவர் தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார். இந்த சம்பவத்தை குறிப்பிட்டே சுப்பிரமணியன் சுவாமி விமர்சித்துள்ளார். பிரதமர் மோடி தலைமையிலான அரசுக்கும் இதே நிலைமைதான் ஏற்படும் என்ற கோணத்தில் அவர் இப்படி பதிவிட்டுள்ளதாக பேசப்படுகிறது. 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்காக பாஜக தீவிரமாக தயாராகி வருகிறது. இந்த நிலையில் நடைபெறவிருக்கும் தேர்தலில் பாஜக வெற்றி பெறாது என்று சுப்பிரமணியன் சுவாமி சொல்கிறாரா என்று கமெண்டில் பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். உங்களுக்குன்னு ஒரு அடையாளம், அதுவே எங்கள் லட்சியம். வெரண்டானேஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் ஃபார் பேங்கிங் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ்.